இருக்குங்களா, அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கபாபு, க்ரீனிஷாக அந்த புதினா சிக்கன் கபாபு. சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட ஆனியன் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு. அதுவும் இது மண் பாத்திரத்தில் நான் செய்கிறதுனாலங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட அது கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொதித்து அப்படியே சுண்டிடுச்சுங்க. சுண்டி பாருங்கள், அதை வச்சுருக்கேன். கிரேவி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய் வெளியில் வந்து, இது வந்து கபாப்க்கு நான் கொஞ்சம் லெமனும் ஆனியனும் வச்சுருக்கேங்க பாருங்கள்.